So, நான் தான் உங்க தாஜ், நீங்க பார்த்துருக்கிறது டெக்கானந்தா. பப்ஜி ஹிட் ஆனதுக்கான மெயின் காரணம் என்ன? சோஷியலைசிங் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு கேமை, ஒரு நார்மலான கேமை நீங்கள் தனியாக ஆடும் போதும், அதை நீங்கள் ஒரு நாலு ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிக்கிட்டே ஆடும் போதும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல, அதை தான் சோஷியலைசிங் ஃபேக்டர்னு சொல்லுவாங்க. அந்த ஃபேக்டரை எல்லா கேம்ஸ்க்கும் கொண்டு வரதுக்காக நான் உங்களுக்கு கொண்டு வர ஆப் தான் டிஸ்கார்ட். டிஸ்கார்ட் வந்துட்டு ஒரு கேமிங் ஆப், ஆல்ரெடி நிறைய கேமர்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க. இந்த ஆப்பை வச்சுட்டு நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டுட்டிங்கன்னா எந்த கேம்லேருந்தோ இந்த ஓவர்லாப்பிங் ஃபீச்சரை வச்சுட்டு இந்த ஆப்பில் நீங்கள் பேசிக்கிட்டே ஆடலாம். எல்லாருக்கும் ஒரு பணக்கார ஃப்ரெண்ட் இருப்பான், அவங்ககிட்ட நெட்ஃப்ளிக்ஸ், ப்ரைம், ஹாட் ஸ்டார்னு எல்லாமே இருக்கும். நார்மலாக என்ன பண்ணுவான், வீட்டுக்கு போவோம், உட்காருவோம், வச்சான் படத்தை போடுறா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இப்போ அது பண்ண முடியாது பிகாஸ் ஆஃப் குவாரண்டைன். அதனால நான் உங்களுக்கு இந்த ஆப்பை கொண்டு வரேன். இந்த ஆப் பேர் ரேவ். இந்த ஆப்போட பேசிக் பர்பஸ் என்னன்னா, நீங்கள் உங்கள் வீட்டில் இருந்து உங்கள் ஃப்ரெண்டோட ஃபோன் கூட கனெக்ட் ஆகிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து படம் பார்க்கலாம். இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து படம் பார்க்கும்போது நடுவில் நீங்கள் சாட் கூட பண்ணிக்கலாம் வேணா ஃபன் பண்ணுறதுக்கு. ஸோ பேசிக்கான கான்செப்ட், ஆனால் பெஸ்டான ஆப். ஆனால் இந்த ஆப்பே வந்துட்டு நீங்கள் வந்துட்டு என்கிட்ட ஃபோன் இல்லை, நான் கம்ப்யூட்டரில் பார்க்கணும்னு ஆசைப்பட்றேன்னு சொல்லிட்டீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ் பார்ட்டின்னு ஒரு ஆட் வந்தால் இருக்குது. க்ரோமில் போய் ஒரு சிம்பிளான 2-3 steps ப்ராசஸ் தான், அதை நீங்கள் பண்ணிங்கனாலே போதும் உங்களுக்கு அது வந்துடும். ஒரு லாஸ்ட் 6 months கஷ்டப்பட்டு உடம்பை ஏற்றி ப்ரோட்டீன் சாப்பிட்டு எல்லாம் பண்ணி பஃப் ஆகி சிக்ஸ் பேக்ஸ் வந்து கஷ்டப்பட்டு இருந்த அந்த மக்களுக்காக நான் இந்த ஆப்பை கொண்டு வரேன். இந்த ஆப்போட பேர் ஹோம் ஒர்க் அவுட். நிறையா ஒர்க் அவுட் ஆப்ஸ் இருக்குது தெரியும், பட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஒர்க் அவுட் ஆப் இஸ் த பெஸ்ட்னு சொல்லலாம். என்னை பொறுத்த வரைக்கும் இன் மை ஒப்பீனியன். பிகினர், இன்டர்மீடியட், அட்வான்ஸுங்கிற மாதிரி 3 sections இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் உங்கள் பாடி டைப்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். என்ன மாதிரி இருக்கிறவங்களாம் பிகினரே செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்பில் டைமரு, பின்னாடி பாட்டு போட்டுக்கலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். நீங்கள் காலையில் ஒரு 7 எழுந்திரிச்சு சும்மா ஒர்க் அவுட் பண்ணிட்டு ஒரு ப்ரோட்டீன் செல் சாப்பிட்டு ஜாலியாக இருங்க, 6 packs என்ன 8 packs கூட வரும். ஆப் நம்பர் 4, ஹவுஸ் பார்ட்டி. ஐ நோ இட்ஸ் அ கான்ட்ரவர்ஷியல் ஆப், எனக்கு என்ன சொல்லணும்னே தெரியல. பிகாஸ் ஐ லைக் பர்சனலி என்ஜாய்ட் இட், ஓகே, மீ அண்ட் மை ஃப்ரெண்ட்ஸ் ஆர் பிளேயிங் இட் அ லாட் லைக். ஆனால் இப்போ ரீசெண்ட் அலிகேஷன்ஸில் இந்த ஆப் வந்துட்டு உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸு, உங்களோட நெட்ஃப்ளிக்ஸ் அக்கௌண்ட்டோட ப்ரீமியம் வச்சுருந்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸோட அக்கௌண்ட் பாஸ்வேர்ட்ஸ், அப்புறம் வந்துட்டு ஸ்பாட்டிஃபை ப்ரீமியமோட பாஸ்வேர்ட்ஸ் எல்லாத்தையும் வந்துட்டு லீக் பண்ணுதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இது எந்த அளவுக்கு கிரெடிபிளான்னு தெரில. ஏன்னா ஹவுஸ் பார்ட்டியோட ஓனர்ஸே வந்துட்டு தே கேம் டு ட்விட்டர் அண்ட் சேட் தட் நாங்கள் இந்த மாதிரி பண்ணல, இந்த ஆப் இஸ் செக்யூர்ங்கிற மாதிரி. பட் ஸ்டில் தெர் இஸ் லைக் இட்ஸ் அ கான்ட்ரவர்ஷியல் ஆப். நீங்கள் டவுன்லோட் பண்ணுனா யூஸ் அட் யுவர் ஓன் ரிஸ்க். ஐ கரண்ட்லி டோன்ட் ஹேவ் த ஆப் பிகாஸ் ஐம் ஸ்கேர். ஆப்ஸ் நம்பர் ஃபைவ் ஏன் சொல்கிறேன்னா, நான் வந்துட்டு இந்த ஒரு குவாரண்டைனில் சில கேம்ஸ்லாம் வந்துட்டு புது கேம்ஸ்லாம் வந்துட்டு உங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றேன். இந்த 5th segment நான் எல்லா கேமிங் ஆப் மோஸ்ட்லி நான் கண்டுபிடிச்ச ஆப்ஸ் எல்லாம் நான் சொல்லிட்டேன். ஃபர்ஸ்ட் ஒன் லூடோ கிங். ஏனோ இட்ஸ் கைண்ட் ஆஃப் பாப்புலர் ஆல்ரெடி, நிறைய பேர் விளாண்டுருக்காங்க. ஃபோன்லேயும் இருக்கணும், ஃபேமிலி கூட இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்காக தான் நான் இந்த ஆப் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஏன்னா வந்துட்டு ஆப்வியஸ்லி ஃபேமிலி கூட உங்களால் பப்ஜி ஆட முடியாது, ஆப்வியஸ்லி அவங்களுக்கு தெரியாது, அவங்களுக்கு பிடிக்காது, ரெண்டு விஷயம். இந்த கேம் வந்துட்டு பேசிக் லூடோ தான், அதை வந்துட்டு மல்டிப்ளேயர் ஃபார்மேட்டில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இட்ஸ் அ குட் கேம். நம்பர் 2 சைக். இந்த ஆப் நீங்கள் விளாண்டா தான் புரியனால எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, நீங்கள் போய் சைக்கை டவுன்லோட் பண்ணி விளாண்டு பாருங்கள். நம்பர் 3 வந்துட்டு ஈவல் ஆப்பிள்ஸ். நீங்கள் கார்ட்ஸ் அகேன்ஸ்ட் ஹியூமனிட்டிஸ்னு சொல்லிட்டு ஒரு கேம் பார்த்துருப்பீங்க, அந்த கேமோட ஆப் வெர்ஷன் தான் இது, யூத்துக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். நம்பர் 4 கால்ஃப் பேட்டில். இந்த ஆப்பும் வந்துட்டு மல்டிப்ளேயர், பட் ஒரே ஒரு ப்ராப்ளம் என்னன்னா ஃபேஸ்புக் கூட இருக்கணும், அது மட்டும் தான் ப்ராப்ளம். ஸோ கைஸ் தட்ஸ் இட் ஃபார் த வீடியோ, ஐ சி இன் த நெக்ஸ்ட் ஒன். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிச்சிக்கிறேன். இந்த டெக்கானந்தா வந்துட்டு வெறும் ஆப்ஸ் மட்டும் பண்ண போகிறதில்ல, நீங்கள் வந்துட்டு கீழே உங்களுக்கு டெக் சம்மந்தமாட்டேன் எந்த டவுட்டாக இருந்தாலும் கேளுங்க. ஐ எக்ஸ்பிளைன் இட் இந்த நெக்ஸ்ட் வீடியோ. பீஸ்.